ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு டைம் டு லேர்ன் இஸி. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நைன்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஹிஸ்டரி தேர்ட் யூனிட் ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர். இந்த யூனிட்ல நம்ம பார்ட் ஒன் பார்க்க போறோம். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி, நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நம்ம வந்து என்னது ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ் அந்த லெசன்ல லாஸ்ட் பார்ட் வீடியோல வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் நான் மார்க் பண்ணி குடிச்சிருப்பேன் இல்லையா, ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் குடிச்சிருப்பேன். அதுல வந்து ஒரு சின்ன கரெக்ஷன், த சுமேரியன் சிஸ்டம் ஆஃப் ரைட்டிங் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தேர்ட் ஒன் வந்து சோனோகிராம்னு கொடுத்துருப்பேன், அது தப்பு. நாங்க ஆன்சர்ல பின் பண்ணியிருப்பேன், பட் வந்து என்னது ஒரு சில பேர் கமெண்ட்ல கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால கியூனிஃபார்ம், சரியா, அதோட கரெக்ட் ஆன்சர் யாரும் தப்பா படிச்சிட கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். சரியா, ஆன்சர் வந்து கியூனிஃபார்ம். அவசரத்துல நான் மார்க் பண்ணதை அதை கவனிக்காம சொல்லிட்டேன், சாரி. ஸோ பார்ப்போம், நம்ம இந்த வீடியோக்குள்ளாடி போவோம். ஸோ பாரு, இன்ட்ரோடக்ஷன் பாரு. தமிழ் சிவிலைசேஷன் அஸ் வி ஹவ் சீன் பிகின்ஸ் அட்லீஸ்ட் 3 centuries பிஃபோர் த காமன் எரா. அதாவது நம்ம இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நம்முடைய தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு சொல்றது வந்து என்னது 3rd நூற்றாண்டுக்கு முன்னாடியிலிருந்தே என்னது தோன்றிருச்சு. அ சி ஃபாரின் பீப்புள் தமிழ் ட்ரேடர்ஸ் அண்ட் செயலர்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு கமர்ஷியல் அண்ட் கல்ச்சரல் லிங்க்ஸ் அக்ராஸ் த சீஸ் அண்ட் மெர்ச்சன்ஸ் ஃப்ரம் ஃபாரின் டெரிட்டரிஸ் ஆல்சோ விசிட்டட் த தமிழ் ரீஜியன். அதாவது நம்ம தமிழ்நாட்டு வாணிகர்களும் கடல்ல போறவங்களும் அப்புறம் கடல் கடந்த நாடுகளோடைய வாணிக தொடர்புகளோட எனது பண்பாட்டு தொடர்புகளையும் என்ன செஞ்சிருந்தாங்க, வச்சிருந்தாங்க. ஸோ அதோட நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க வந்து என்னது தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வெளிநாட்டு வாணிகர்கள் கூட கடல் வழியா வந்து என்ன செஞ்சாங்க, வந்து போய் இருந்தாங்க. The resulting cultural and mercantile activities and internal developments led to urbanization in this region. ஸோ இந்த மாதிரி வந்து என்னது மக்கள் வந்து உள்நாட்டு உற்பத்தி தமிழ்நாட்டில் வந்து உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வருது, மக்களுடைய வாழ்க்கை முறைகள் வந்து மாறுது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யுது, நகரமயமாதல் வந்து என்ன செய்யுது, உருவாகுது. சரியா, அடுத்தது டவுன்ஸ் அண்ட் போர்ட்ஸ் எமர்ஜ். அப்போ நிறைய நகரங்கள் உருவாகுது, நிறைய துறைமுகங்கள் உருவாகுது. காயின்ஸ் அண்ட் கரன்சி கேம் இன்டு சர்க்குலேஷன். ஸோ நாணயங்கள் பணம் இதெல்லாம் வந்து என்ன செய்யுது, புழக்கத்துக்கு வருது. ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் வேர் ப்ரொடியூஸ்டு, நிறைய எழுத்துப்பூர்வமான ஆவணங்கள் வந்து என்ன செய்யுது, உருவாகுது. த தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் வாஸ் அடாப்டட் டு ரைட் த தமிழ் லாங்குவேஜ். அதாவது நம்முடைய தமிழ் மொழி முதன் முதல்ல வந்து என்ன செய்யுது, வரி வடிவத்தில் வர்றதுக்காக தமிழ் பிராமி அப்படின்ற எழுத்து முறை வரி வடிவத்துக்கு என்ன செய்யுது, எழுதப்படுது. தமிழ் கிளாசிக்கல் தமிழ் போயம்ஸ் வேர் கம்போஸ்ட். கிளாசிக்கல் போயம்ஸ்னா என்னது, செய்யுள் மாதிரி வடிவத்தில் இருக்கிறது தான் என்னது கிளாசிக்கல் தமிழ் போயம்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன செய்யப்படுது, இயற்றப்படுது. ஸோ சோர்சஸ் ஃபார் த ஸ்டடி ஆஃப் ஏலி தமிழ் சொசைட்டி, அதாவது நம்முடைய பண்டைய கால தமிழ் கல சமூகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான எனது சோர்சஸ் சான்றுகள் என்னென்ன. த சோர்சஸ் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்டிங் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷியன்ட் தமிழ் சார். ஸோ நம்முடைய பழங்காலத்தில் உள்ள தமிழை இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை மறுசீரமைப்பு பண்ணுறதுக்கான சான்றுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிப்பாரு. கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர், அதாவது எனது செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள், அதாவது அந்த காலத்தில் உள்ள தமிழ் இலக்கியங்கள். எபிகிராஃபி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னா கல்வெட்டுகள். ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் அண்ட் மெட்டீரியல் கல்ச்சர் அப்படின்னா எனது இந்த அகழாய்வு பண்ணுறோம் இல்லையா, மண்ணை தோண்டி எடுத்து ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் முந்தின யூனிட்லேயே படிச்சிருப்போம். ஸோ அந்த சான்றுகள். அப்புறம் வந்து எனது பண்பாட்டு பொருள்கள். அப்புறம் வந்து தமிழ் நான் தமிழ் அண்ட் ஃபாரின் லிட்ரேச்சர், அதாவது தமிழ் இல்லாத மற்ற நாட்டில் உள்ளவங்க எழுதின எனது இலக்கிய குறிப்புகள். ஸோ இதை வந்து ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து நம்ம த கிளாசிக்கல் சங்கம் தமிழ் லிட்ரேச்சர், அதாவது செவ்வியல் தமிழ் இலக்கியங்களை பற்றி நம்ம என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் பார்ப்போம். த கிளாசிக்கல் சங்கம் கார்பஸ் தட் இஸ் கலெக்ஷன் கன்சிட்ஸ் ஆஃப் தொல்காப்பியம் த 15 மேல் கணக்கு அண்ட் த 15 கீழ்கணக்கு அண்ட் த 5 எபிக்ஸ். ஸோ இந்த செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னா தொல்காப்பியம், அப்புறம் 15 மேல் கணக்கு நூல்கள், 15 கீழ்கணக்கு நூல்கள், அப்புறம் எனது 5 பெரும் காப்பியங்கள், அதை தான் வந்து எனது 5 எபிக்ஸ்னு சொல்லுவோம். சரியா, இதெல்லாம் வந்து கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தொல்காப்பியம் பார்ப்போம்.
Tolkapiyam, attributed to Tolkapiyar, is the earliest written work on Tamil grammar. அதாவது தொல்காப்பியர் இயற்றின தொல்காப்பியம் அப்படின்றது நம்முடைய பழமையான தமிழ் இலக்கண நூல். Apart from elaborating the rules of grammar, the third section of Tolkapiyam also describes poetic conventions that provide information on Tamil social life. So, இந்த நூலோடைய ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட் தான் வந்து என்னது நம்முடைய தமிழ் மொழியோடைய இலக்கணத்தை பத்தி சொல்லியிருக்கோம். மூணாவது பகுதி வந்து என்ன செஞ்சிருக்கோம்னா நம்முடைய மக்களுடைய சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வந்து என்ன செய்து வரையறுத்து சொல்லிச்சு. The text of 15 மேல் கணக்கு include 10 பாட்டு, அதாவது என்னது 10 ஐடியல்ஸ் சொல்லுவோம், அண்ட் 8 தொகை, 8 ஆந்தாலஜிஸ். ஸோ அடுத்தது என்னது 10 பாட்டு, 8 தொகை, இதெல்லாம் வந்து என்னது 15 மேல் கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? திஸ் டெக்ஸ்ட் ஆர் த ஓல்டஸ்ட் அமங் கிளாசிக்கல் தமிழ் டெக்ஸ்ட். அதாவது நம்முடைய தமிழ் மொழியோடைய எனது ரொம்ப பழங்காலத்துல உள்ள எனது தமிழ் இலக்கியங்களை வந்து எனது இலக்கியங்கள் தான் இதெல்லாம். அதான் மேல் கணக்கு நூல்கள். த டெக்ஸ்ட் ஆஃப் 15 கீழ்கணக்கு பிலாங்ஸ் டு லேட்டர் டேட். 15 கீழ்கணக்கு வந்து எனது பிறகு காலத்தால பிந்தின இது பிறகு உருவானது. மேல் கணக்கு நூல்கள் ரொம்ப முன்னாடி காலத்துல உருவானது, கீழ்கணக்கு நூல்கள் லேட்டா உருவானது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ 8 தொகை ஆர் 8 ஆந்தாலஜிஸ் ஆர் என்னெல்லாம் 8 தொகை நூல்கள் நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம், பட் இருந்தாலும் நம்ம சோசியலையும் படிப்போம். என்னெல்லாம் நச்சினை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்று பத்து, ஐங்குறு நூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. ஸோ இதுதான் வந்து என்னது 8 தொகை நூல்கள். அடுத்தது வந்து என்னது இந்த 10 பாட்டு ஆர் 10 ஐடியல்ஸ் கலெக்ஷன் இன்க்ளூட் எனது 10 லாங் சாங்ஸ் என்னெல்லாம் பாரு. 10 பாட்டு நூல்கள் என்னெல்லாம் பாரு, திருமுருகாற்றுப்படை, பொருநர் ஆற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம், சரியா? இவ்வளவும் வந்து எனது 15 மேல் கணக்கு நூல்கள், சரியா? 8 தொகையும் 10 பாட்டும், இது வந்து எனது 15 மேல் கணக்கு நூல்கள். ஸோ 15 கீழ்கணக்கு நூல்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். த 15 கீழ்கணக்கு கம்ப்ரைசர்ஸ் 18 டெக்ஸ்ட் எலாபரேட்டிங் ஆன் எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸ். அதாவது எனது இந்த 15 கீழ்கணக்கு நூல்கள் வந்து எனது வாழ்வியல் அக நெறிகளை எடுத்து இயங்கக்கூடிய எனது 18 நூல்கள் தான் வந்து எனது 15 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். த ப்ரீ எமினன்ட் ஒர்க் அமங் தீஸ் இஸ் த திருக்குறள் கம்போஸ்ட் பை திருவள்ளுவர். ஸோ இதுல எனது ரொம்ப முதன்மையானது வந்து எனது திருவள்ளுவர் இயற்றின திருக்குறள். இன் 1330 கப்ளெட்ஸ் திருக்குறள் கன்சிடர்ஸ் குவஸ்டின்ஸ் ஆஃப் மொராலிட்டி, ஸ்டேட் கிராஃப்ட் அண்ட் லைஃப் அண்ட் லவ். அதாவது எனது 1330 குரட்பாக்களை கொண்ட இந்த திருக்குறள் வந்து எனது அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லி எனது மூணு பங்கா வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது பிரிச்சிருக்கு. இங்க இன்பத்தை தான் லவ் அப்படின்னு சொல்றாங்க. த 5 எபிக்ஸ். அடுத்தது வந்து எனது 5 காப்பியங்கள். த எபிக்ஸ் ஆஃப் காப்பியம்ஸ் எபிக்ஸ் ஆர் காப்பியம்ஸ் ஆர் லாங் நரேட்டிவ் போயம் ஆஃப் வெரி ஹை குவாலிட்டி தேஆர். அதாவது எனது இந்த 5 காப்பியங்கள்ங்கிறது எனது நம்முடைய ஒரு கவிதை நயமுடைய எனது செய்யுள் வடிவம் உள்ள ஒரு நீண்ட வந்து எனது ஒரு இலக்கிய படைப்பு, ஒரு உயர்ந்த தரத்துல உள்ள ஒரு இலக்கிய படைப்பு. ஸோ அதெல்லாம் என்னெல்லாம் அப்படின்னு பாரு. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஸோ நம்ம இதுல வந்து இரட்டை காப்பியங்கள்னு ரெண்டு சொல்லுவோம். எதெல்லாம் சொல்லு? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், இல்லையா? ஸோ பாரு. ஸோ நாம வந்து என்னது இதோட இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்குவோம், சரியா? ஸோ ரொம்ப லெங்க்தியா போறதுனால இதோட முடிச்சுக்குவோம். ரிமைனிங் பார்ட்டை வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ சில்ட்ரன்.